பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம். இது ஒரு முக்கியமான பதிவு. அதாவது வீட்டு பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளை என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாது. இப்ப வீட்டு பெண்கள் இருக்காங்க, அதாவது உங்க பொண்ணு இருக்கா கல்யாணம் எடுத்து வெளியூர்ல இருக்கா, உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்காங்க, நான் ஏதாவது என் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்க கூடாது? அதாவது உங்கள் வீட்டு பெண்ணு ஊர்ல இருந்து வந்தா கூட வெள்ளிக்கிழமை வந்து ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க, ஆனா வெள்ளிக்கிழமை வச்சு கொடுப்பா, என்னென்ன வச்சு கொடுக்கலாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு? நீங்கள் வைத்துக் கொடுப்பது என்னென்னா நல்லெண்ணெய் வச்சு கொடுக்கலாம், செக்கு இருக்கு, இந்த செக்ல இருந்து உங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு வீடு தாண்டி ஒரு செக் இருக்கு, அந்த செக்ல இருந்து என்ன வாங்கிட்டு போனா எங்க அந்த எண்ணெய் நல்லா இருக்குமா ரொம்ப, நீ வாங்கி கொடுன்னு கேக்குறாங்க சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை என்ன, நான் வாங்கி கொடுக்கணும் என் பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கே வாங்கி கொடுக்கலாமா? தாராளமா உங்கள் வீட்டு பெண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், பெண்களுக்கு, உங்கள் வீட்டு பெண், அதாவது நீங்கள் பெற்ற பெண் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்தா என்ன நடக்கும், உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பெண் வீட்டும் சுபீட்சமாக இருக்கும். உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவு தானே, மருமக இருக்காங்க, மருமகளும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன கேக்குறாங்க வாங்கி கொடுக்கலாமா? தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், அவங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது வெற்றிலை பாக்கு மஞ்சள் கண்டிப்பா வச்சு கொடுங்க. அதாவது கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க, மஞ்சள் தூள்ல ஒரு பொட்டலம் கட்டிலாம் கொடுக்க கூடாது, மஞ்சள் கிழங்கு கண்டிப்பா வச்சு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு பழம், அதாவது கொட்டை பாக்கு தான் வச்சு கொடுக்கணும். நான் இந்தெந்த பாக்கெல்லாம் பொட்டலம் பாக்கு இருக்கு நிறைய, நான் வச்சு கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க. களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டும் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டும் வச்சு கொடுத்தா என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, என்னுடைய மகளானவள் எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் அந்த பாக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அர்த்தம். சரி சாமி, வெத்தலை பாக்கு நீங்க வந்து கொட்டை பாக்கு சொல்லிட்டீங்க வச்சு கொடுத்தாச்சு, பணம் வச்சு கொடுக்கலாமா? தாராளமாக. வெள்ளிக்கிழமையா இருக்கே, உங்க பொண்ணுக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்கள் உங்களுடைய மகளுக்கோ மருமகளுக்கோ வெத்தலை பாக்கு வைத்து கொடுக்கும் பொழுது, வெத்தலை பாக்கு வெத்தலை கொட்டை பாக்கு எல்லாம் வச்சு கொடுக்கும் பொழுது பணத்தையும் வைத்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுக்கே உங்க பொருள் சேரும். அதாவது உங்க வீட்டுல நீங்க கட்டிக்கிட்ட ஒரு பட்டுப்புடவோ அழகான பட்டுப்புடவோ அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், மா நான் நாளைக்கு காத்தால ஊருக்கு போயிடுவேம்மா மறந்து போயிடுவேன், இப்பவே எனக்கு எடுத்து கொடுன்னு கேக்குது வெள்ளிக்கிழமை, தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டு மகளுக்கோ மருமகளுக்கோ தாராளமாக கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா கொடுக்க கூடாத பொருள்கள் இருக்கு. இப்ப நான் பேசினதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருள், கொடுக்காத பொருள், இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன பொருள், உங்களுடைய மகள் ஆசையாசையாக மகள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வாங்கி வந்த அருமையான தட்டு, கல்யாணம் ஆற வரைக்கும் அந்த தட்டில் தான் சாப்பிட்டான். இப்போ அவ சாப்பிட்ட அந்த தட்டானது மேல பரன்ல கை கட்டுற தூரத்துல வச்சிருக்கேன், அவ திரும்பி வரும்பொழுது அந்த தட்டை எடுத்து வாஷ் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொடுக்கணும், அந்த தட்டு பிடிக்க ரொம்ப. நீ பெண்ணு கேக்குறா, மா அந்த தட்டு எனக்கு கொடுமா, அந்த தட்டு எனக்கு கூடு. அப்ப என்ன பண்ணுங்க, மா வெள்ளிக்கிழமையா இருக்கு, நீ சாப்பிட்ட தட்டை நான் கொடுக்க மாட்டேன், அடுத்த ட்ரிப் வரும்போது வாங்கிப்போம், வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்கள்ல நான் அந்த தட்டை கொடுக்குறேன், நீ தாராளமா வாங்கிப்போ, நான் இங்க வரண்ல தான் போட்டிருக்கேன் பத்தியா, அது உனக்காக தான் வச்சிருக்கேன், நீ வாங்கிப்போ, ஆனா இன்று வேண்டாம், வெள்ளிக்கிழமையா இருக்கு வேண்டாம், தட்டுலையும் லட்சுமி வாசம் இருக்கிறது. அந்த தட்டை உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்க லட்சுமி பொண்ணுக்கு போயிடுவா, போட்டுமே அப்ப நீங்க நல்லா இருக்க முடியாது, நீங்களும் நல்லா இருக்கணும் இல்ல, நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பொண்ணு நல்லா இருப்பா. அப்ப அந்த தட்டை வெள்ளிக்கிழமை கொடுத்தா தந்திரியம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். அடுத்தது கொடுக்கவே கூடாத ஒரு பொருள் புலி. வெள்ளிக்கிழமை புலி கொடுக்காதீங்க, புலி கொடுத்தா என்ன ஆகும், உங்களுடைய
பெண்ணுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து புலி போல் புளித்து போய்விடும். அப்புறம் நாளைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க சம்பாதிக்க வேண்டி வரும். அடுத்தது ஊறுகாய். ஒரு வீட்டுல ஊறுகாய் இருந்தால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி கடாட்சமானது வாசம் இருக்கிறதுன்னு அர்த்தம். மகாலட்சுமிக்கு பிடித்தது ஊறுகாய். அப்ப இந்த ஊறுகாவை நீங்க உங்க பெண்ணுக்கு கொடுத்து விட்டால் உங்கள் வீட்டிலே இருக்கிற மகாலட்சுமியை தூக்கி தாரவாத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு வேணும்ல, கடைசி காலம் வரைக்கும் நம்மளோட வயிறு பசிக்கும்ல, பசிக்காதான் என்ன 70 வயசு ஆயிடுத்து, பா எனக்கு 3 வேளை பசிக்கலப்பா, நான் ஜாலியா இருப்பேன், படுப்பேன், தூங்குவேன், வருவேன், போவேன், வருவேன், சமைக்கவே இருக்குமா? இல்லையே, வயிறு உயிருள்ள வரைக்கும் நாம் சாப்பாடு என்கிற ஒன்றை சாப்பிட்டாக வேண்டும். ஊறுகாயை கொடுத்து விட்டால் பஞ்சம் தான் வரும். வெள்ளிக்கிழமை ஊறுகாய் கொடுத்தா பாக்கி நாள்ல கொடுங்க. நீ போடுற ஊறுகாய் நல்லா இருக்குமா, எனக்கு போட்டு வச்சிருமா, நான் வாங்கிக்கிறேன், போட்டுவீங்க. திங்கட்கிழமை வந்து இந்த பொண்ணு வாங்கிட்டு போட்டோம். இல்ல ஊர்லயே இருக்கானா, இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு, கொரியர் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை கொரியர் பண்ணாதீங்க, ஊருக்காவை கொடுக்கவே கூடாது, திங்கட்கிழமை கொரியர் பண்ணிடுங்க, கரெக்டுங்களா? சோ கொடுக்கக்கூடிய ஐட்டம் என்ன, கொடுக்கக்கூடாத ஐட்டம் என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த பொருள் கொடுக்கக்கூடாது, எந்த பொருள் கொடுக்கணும். இது எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயத்தை மீன் பண்ணி தான் இருக்குங்கிறதுனாலதான் நான் சொல்கிறேன். ஏன், ஒரு ஒரு விஷயத்திலையும் மகாலட்சுமியோட கடாட்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கீங்க? ஆனா இந்த தவறுகளை நீங்க திரும்பி திரும்பி செய்யக்கூடாது. நல்லதே செய்ய நல்லதே நடக்கும். பண்ணியாச்சா? இப்ப செய்யக்கூடியது என்ன, இதெல்லாம் தான் கொடுக்கணும். அடுத்தது ஒண்ணு இருக்கு, பித்தளை பாத்திரம் வச்சிருப்பீங்க வீட்டுல, சூப்பர் பித்தளை பாத்திரம், எல்லாருக்கும் தெரியும் வெங்கலப்பானை. அரிசி உப்புமா பண்ணா சூப்பரா இருக்கும் இந்த வெங்கலப்பானையில. அந்த வெங்கலப்பானை உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது அரிசி உப்புமா. அந்த வெங்கலப்பானையில பண்ணிட்டு அந்த அடி பொறுத்து வர வரைக்கும் கலரிட்டு அந்த சுட சுட அந்த வெங்கலப்பானையில அரிசி உப்புமா எடுத்து போட்டா எப்படி தெரியுமா இருக்கும், அந்த கருவேப்பிள்ளையோட மனம் அப்படியே தவழ்ந்து மூக்க போய், மா நீ பண்ற இந்த அரிசி உப்புமாக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது, எதுலமா பண்ண, எப்பொழுதும் பண்றதான் பண்ண, வெங்கல பானையில பண்ண, மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவருக்கு ருசி நல்ல ருசியா இருக்கு, ஆனா சொல்ல முடியல, அமைதியா உட்காந்து சாப்பிடுறாரு. இந்த அம்மா கேக்குது, என்னங்க அரிசி உப்புமா சாப்பிட நல்லா இருக்கா, அப்படியே பாக்குறாரு ஒரு பார்வை, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருனா, அங்க நல்லா இல்லைன்னு பொண்டாட்டி பண்ணப்ப சொன்னேன், என்ன எங்க அம்மா பண்ண போது மட்டும் நல்லா இருந்ததுன்னு, நீங்க இப்ப மட்டும் என்ன ஒண்ணுமே சொல்லலாம், அதே வகையில பணையில தானே பண்றேன். கைமனம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு ஒருத்தருக்கு கைமனம். சில பேர் என்ன பொருள் பண்ணாலும் அந்த கைமனத்திலே அது நல்லா ஆயிடும். ரவை உப்புமா பண்ணுவாங்க, நம்ம கேட்போம், சே ரவை உப்புமாவா, சாப்பிட மாட்டோமா, பிடிக்காதுமா, தட்டுல போடும்போது அப்படி போடும்போது அப்படி நல்லெண்ணையோட வாசனை, செக்கு நல்லெண்ணெய், அந்த வாசனையோட அந்த ரவை உப்புமாவை அப்படி தொட்டு பார்த்தா என்ன இருக்கும், அப்படியே வாயில போட்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி உள்ள போவோம், இன்னும் 2 ரூபா கிடைக்காதாமா, கேக்குறோம்ல, அது என்ன அர்த்தம், கைமனம். வெங்கலப்பானையில செஞ்சதோட மனம், இவ்வளவு மனங்கள் இருக்கும்போது அந்த பொண்ணு கேக்குற, அம்மா வெங்கலப்பானையை கொடுத்துருக்கியா, அம்மா என் வீட்டுக்காரங்க அரிசி உப்புமா பண்ணி பண்ணும், வா நான் கொடுக்குறேன், ஆனா வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், ஏன் ஆனா வெள்ளிக்கிழமை உனக்கு கொடுத்தா இங்க இருக்கிற லட்சுமி உங்ககிட்ட வந்துருவா, உங்ககிட்ட வரத பத்தி பிரச்சனை இல்ல, நாளைக்கு நான் 4 காசுக்கு வந்து உங்ககிட்ட நிக்க கூடாது இல்லம்மா, இருக்கட்டும் என் காலம் முடிஞ்சுன்னு இந்த வெங்கல பானை எடுத்துட்டு போட்டு சொல்றோம், என் காலம் நான் இறந்து விட்ட இறந்த அப்புறம் இந்த வெங்கல பானை உனக்கு தான், அப்பாட்ட சொல்லிடுறேன், நானே அப்பாட்ட சொல்லிடுறேன், யார் முன்ன போவா யார் பின்ன போவான்னு தெரியாது, அதனால நான் சமைக்கணும், எங்காத்துக்காருக்கு நான் ருசியா சமைக்க வேணாமா, அது வரைக்குமாவது இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீ இந்த வெங்கலப்பானை எடுத்துட்டு போ, இதெல்லாம் சாஸ்திரங்கள் தான். இந்த சாஸ்திரங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம வாழ்க்கையானது சுபீட்சமாக இருக்கும். அடுத்தது உங்க பொண்ணு சின்ன வயசுல இருந்து காலேஜ் போகும்போது மேக்கப் பண்ணதெல்லாம் எங்க, ஒரு பீரோ வச்சிருக்கீங்களே இரும்பு பீரோ, அருமையும் அழகான பீரோ, அதுல ஒரு பெரிய கண்ணாடி, அந்த கண்ணாடியில தான் உங்க பொண்ணு முத முதல்ல சாரி கட்டும் போது அந்த சாரியை இப்படி திரும்பி பார்த்துச்சு, அப்படி திரும்பி பார்த்துச்சு, அழகா இருக்குன்னு சொல்லி ஃபிளீட் அழகா எல்லாம் பார்த்துச்சு,
அந்த கண்ணாடிய தனக்கு மேல ஒரு உறவா ரசிச்சதுல அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன கேக்குறா, அம்மா இந்த கண்ணாடி இல்லாம எனக்கு என்ன உறவு மாதிரி இருக்குமா, இந்த பீரோ பொருள்லாம் நீ எடுத்துக்கோ எனக்கு வேணாம், இந்த பீரோ மட்டும் கொடுத்துருமா. இதை எப்படி கேப்பா தெரியுமா, பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அம்மாவோட மடியில படுத்துக்க வேண்டியது உன்ன மாதிரி உண்டாமா, நீ தாமா இல்லாம் அப்படின்னு அம்மாவோட கண்ணத்தை அப்படி பொடிச்சு ஒரு கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு அப்படி அப்பயும் அம்மா டிசைட் பண்ணிடுவா, பாட்டினேன்டா இன்னைக்கு ஏதோ கேட்க போறா என்னன்னு மனசை தேர்த்திக்கணும். உண்மைதானே, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்யோன்யங்க அதை பிரிக்கவே முடியாது இன்னைக்குமே. அந்த அந்யோன்யத்தை சரி இப்ப தரலன்னா அம்மா எதிரி ஆயிடுவாளா, இல்ல ஆனா அந்த பொண்ணு கேட்கிற விதத்துல கேட்டு அம்மாட்டேந்து வாங்கிட்டு போயிடும். உண்மைதான் அது, இந்த பாசங்க இதுக்கு இந்த பாசத்துக்கு ஈடு என்ன எங்கேயுமே கிடையாது. அம்மாக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாச உறவு வந்து எங்கேயுமே கிடையாது. அதாவது அம்மாக்கும் பிள்ளைக்கும் பாச உறவு கம்மி. எந்த ஒரு வீட்லயாவது பொண்ணும் பிள்ளையும் இருக்கான்னா பாருங்களேன், அம்மா அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ற விதமே தனி. ஏன் தெரியுமா, கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுத்துருவாங்க, தன்னை விட்டு அந்த மகள் போய் விடுவாள். அப்ப அந்த பொண்ணுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணுங்கிறது அம்மாவோட எண்ணம். எல்லா அம்மாக்களுக்குமே அப்படிதான் எண்ணம் இருக்கும், பொண்ணுன்னாலே தனி பாசம். உண்மை ஏன் தெரியுமா, பொண்ணை அரவணைத்து கூட்டிட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு, ஆனா பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள மனசை பெண்ணும் பெண்ணும் புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் அம்மாக்கும் பெண்ணுக்குமான உறவு வந்து என்னைக்குமே நீங்காத விரிசல் வராத ஒரு உறவா இருக்கும். நிறைய இடத்துல விரிசல் வந்திருக்கு நிறைய இடத்துல, ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுடைய புரிதல் இல்லாததுனாலதான். நிறைய பேர் பாருங்க, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, நிறைய பேர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த அம்மா ஒரு நாளைக்கு 30 தடவையாவது போன் பேசிடுவாங்க பொண்ணுகிட்ட, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, மாப்பிள்ள நல்லா வச்சிருக்காரா, சாப்பிட்டியா, நீங்க இருக்கும் பொழுது ஒண்ணு கூட கண்டுக்கல, காலேஜ் போகும்போது தின்னா துண்ணு துண்ணாட்டி கொண்டு போன அம்மா, கல்யாணம் ஆகி போன அப்புறையா பாசத்தை உள்ளேயே வச்சிருக்கிற அம்மா. அந்த பாசத்தை வெளி காட்டுறது எப்போ, ரொம்ப தூரத்துல நீங்க போனோம்னு காட்டுறாங்க. ஆனா சில அம்மாக்கள் இருக்காங்க, மாப்பிள்ள திட்டுறாரா கிளம்பி வந்துரு, அங்க இருக்காத நான் பாத்துக்கிறேன், அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, வேண்டவே வேண்டாம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அட்வைஸ் பண்ணுங்க, என்னதான் மாப்பிள்ளை திட்டினாலும் நீ அங்கதான் இருக்கணும். நீங்க அதாவது அம்மாக்கள் சொல்ற அட்வைஸ் தான் பெண்கள் கேட்பார்கள், ஆனா நியாயமா இருக்கணும். எந்த ஒரு ஆண்மகனும் எந்த ஒரு பெண்ணையும் தப்பா நடத்த மாட்டாங்க, ஆனா தப்பா நடத்தினா அந்த இடத்துல அம்மா ஓடி போய் அந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு வர்றதுதான் அம்மாவோட கடமை. ஆண்களுக்கும் ஒன்று சொல்லுகிறேன், தயவு செய்து எந்த பெண்களையும் தவறாக சித்தரிக்காதீர்கள், தவறாக நடத்தாதீர்கள், அது பெரிய பெரிய விஷயத்தை கொண்டு போய் உங்களை நிறுத்தும், வாழ்க்கையே சின்னாபின்னமாகிவிடும். ஒரு தடவை தான் வாழ போறோம், நல்லா வாழுங்க. இப்ப கண்டத்துக்கு வரலாமா, அந்த பீரோ இருக்கு இல்லையா கண்ணாடி பீரோ, உங்க பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா, உங்க வீட்டுல ஒரு பீரோ இருக்கா, இருந்தா உங்க திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு தயவு செய்து உங்க பொண்ணுக்கு கொடுங்க, ஆனா வெள்ளிக்கிழமை கொடுக்காதீங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லுங்க. இல்லையா உங்களுடைய மனசுக்கு ஒத்து வரல, இப்ப வேண்டாம் கண்ணா, அப்புறமா நான் என்னுடைய உன்னுடைய அப்பாவும் நானும் காலமான பிறகு இந்த பீரோ உனக்கு மட்டும்தான் சொந்தம், போயிட்டே எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளோடு எடுத்துட்டு போ, யாருக்கு வேணும் சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் உங்கள் மகள் கண்டிப்பா கேட்பாங்க. புரியுதில்ல, ஏன்னா மகளுக்கும் அம்மாக்குமான உறவு அப்பேற்பட்ட உறவு, அந்த உறவை எங்கேயுமே பிரிக்க முடியாது யாராலையும். எந்தெந்த பொருளை கொடுக்கணும் எந்தெந்த பொருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் நன்றாக வாழ்வதற்கடியின் கோவிந்த பக்தரின் ஆசீர்வாதம் என்றென்றுமே உண்டு. உங்க பொண்ணுக்கும் சரி, உங்க மாப்பிள்ளைக்கும் சரி, உங்க பையனுக்கும் சரி, உங்களுடைய மருமகளுக்கும் சரி, நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.